டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எட்டாவது முறையாக சம்மன். மார்ச் 4ஆம் தேதி ஆஜராகும்படி அமலாக்கத்துறை அழைப்பாணை. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்ததால் குழப்பம். 15 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 10 பாஜகவும் 3 இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி. இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 6 பேர் பாஜகவுக்கு வாக்களித்ததால் உச்சகட்ட குழப்பம். எம்எல்ஏக்களை கடத்தி ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக காங்கிரஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. இமாச்சல பிரதேசத்தில் சுக்பீந்தர் சிங் சுகு அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக பாஜக விமர்சனம். இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரவும் பாஜக முடிவு. இமாச்சல பிரதேச காங்கிரஸ் அரசுக்கு முற்றுகிறது நெருக்கடி. பாஜக எம்எல்ஏக்களுடன் ஆளுநரை சந்தித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயராம் தாக்கூர். சேலம் பெரிகா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போராட்டம். முறைகேட்டில் ஈடுபட்ட பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தல். திமுகவுடன் வெற்றி கூட்டணி தொடர்வதாக செல்வ பெருந்தகை பேட்டி. கலைஞர் நினைவிட நிகழ்ச்சியை காங்கிரஸ் புறக்கணிக்கவில்லை என்றும் விளக்கம். சால்வையை தூக்கி வீசியதற்கு நடிகர் சிவகுமார் வருத்தம். சால்வை கொடுத்த நண்பருடன் இணைந்து வீடியோ வெளியீடு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசிய பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமியின் பெயரை உச்சரிக்காதது ஏன் என்று அதிமுக கேள்வி. பிரதமர் எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் பாஜக வாக்கு வங்கி 3 விழுக்காட்டை தாண்டாது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மோடி புகழார். அதிமுகவை சிதறடிக்க பாஜக திட்டமிட்டு உள்ளதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் எச்சரிக்கை. பாஜகவினர் தலைகீழாக நடந்தாலும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால் பதிக்க முடியாது. பிரதமர் மோடியின் தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை சுட்டிக்காட்டி தலைவர்கள் விமர்சனம். பாஜகவை சேர்ந்த முன்னாள் எம்பியும் நடிகையுமான ஜெயபிரதா தேடப்படும் குற்றவாளியாக அறிவிப்பு. மார்ச் 6ஆம் தேதிக்குள் ஜெயபிரதாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் உத்தரவு. தெலங்கானாவில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியது காங்கிரஸ் அரசு. 500 ரூபாய்க்கு சிலிண்டர், முதல் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.